நாம் கர்த்தரை நோக்கி, யுவர் ஃபேத்ஃபுல்னஸ் லார்ட், கர்த்தாவே உம்முடைய உண்மைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for these two lives. இந்த இரண்டு ஜீவங்களுக்காக பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Who have sought for your will. அவர்கள் உம்முடைய சித்தத்தை தேடினார்கள். And today they have presented themselves to be joined together by you. இன்றைக்கு அவர்கள் ஒன்றாக உம்மால் இணைக்கப்படும்படியாக உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள். We thank you for the opportunity to seek in worship. கர்த்தாவே உம்மை ஆராதனையிலே தேடும்படியாக நீங்கள் கொடுத்த தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you for helping us to really minister and experience the power of your presence in our midst to God. கர்த்தாவே உமக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம், உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமை அனுபவிக்க நீங்கள் கொடுத்த இந்த வேலைகளுக்காக உமக்கு நன்றி. And we thank you for the testimonies that children shared. உம்முடைய பிள்ளைகளை பகிர்ந்து கொண்ட சாட்சிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். And Lord, we now pray that you would speak to us. இப்பொழுது கர்த்தாவே நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். As we live in a very confused times. கர்த்தாவே குழப்பமடைந்த ஒரு வேளையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Confusion in every realm of life. கர்த்தாவே ஜீவியத்தினோட ஒவ்வொரு மண்டலங்களிலும் பெரிய குழப்பங்கள் காணப்படுகிறது. You have not left your church in confusion. ஆனால் நீர் உம்முடைய சபையை ஒரு குழப்பத்தில் விட்டுவிடவில்லை. As you said to the churches in the book of Revelation. வெளிப்படுத்தின புத்தகத்தில் சபைகளோடு நீர் பேசினது போல. He that hath an ear let him hear what the Spirit saith to the church. ஆவியானவர் சபைகளோடு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்கக்கடவன் என்று சொல்லி இருக்கிறபடி. Lord, you are in speaking terms with your people. கர்த்தாவே உம்முடைய ஜனங்களோடு நீர் பேசுகிற தேவனாக இருக்கிறீங்க. And I am sure, Lord, even this evening you will speak to your church. இந்த சாயங்கால வேளையிலும் சபையோடு நீர் பேசுவீரென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். You will speak to your people. உம்முடைய ஜனங்களோடு நீர் பேசுவீரென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். You will speak to all of us. நீங்கள் எங்களோடு அனைவரோடும் பேசுவீரென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். To our dear brother Sam and Diksha. விசேஷமாக சகோதரன் சாமோடும் தீட்சாவோடு நீர் பேசுவீரென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். So help all of us to have an ear to hear you. ஆகையாலுமே கேட்கக்கூடிய ஒரு காதை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். Help my brother and me, Lord, with every grace from above. கர்த்தாவே என்னுடைய சகோதரனுக்கு எனக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். The strength of thy spirit. உம்முடைய ஆவியின் பலனை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். The natural man and the spiritual man of God. கர்த்தாவே எங்களுடைய சரீர மனிதனுக்கும் ஆவிக்குரிய மனிதனுக்கும் தேவையான பலனை நீர் கொடுப்பீராக. We will continue to remain yielded to the power of your spirit. உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு இடத்தில் நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். The lordship of thy spirit. அங்கட கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியின் அந்த ஆளுகைக்குள்ளாக காணப்பட எங்களுக்கு உதவிச்சு. We worship and bow before you. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், எங்கள் தலைகளை வணங்குகிறோம். In Jesus most precious and matchless name we pray, Lord. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற ஒப்பற்ற நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Today marriage has become many things to many people. இன்னைக்கு திருமணம் அநேகருக்கு அநேக காரியங்களாக மாறிவிட்டிருக்கிறது. Yes. Marriage has fallen into very very hard times if you look into the history. நம்ம சரித்திரத்துல திரும்பி பார்க்கும் பொழுது திருமணம் வந்துட்டு பெரிய பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறதா நாம் பார்க்கிறோம். Yes. Fewer and fewer people are choosing to get married globally or in the earth today. இன்னைக்கு பூமியில பார்க்கும் பொழுது திருமணம் செய்ய குறைவான ஜனங்கள் தான் விரும்புகிறார்கள். Yes. In fact, majority of people in Western countries, which are called Christian countries. நாம இன்னைக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்க்கும் போது கிறிஸ்தவ நாடுகள்ல பார்க்கும் பொழுது are made up of unmarried couples. நேக்கு திருமணம் இல்லாம ஆண்களும் பெண்களும் ஒன்றாக தங்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. That's what we see most of these countries. இந்த தேசங்கள் எல்லாம் நாம் பார்க்கக்கூடிய காரியம் இதுதான். Yes. The percentage of people who have never married is growing everywhere. திருமண செய்யாம ஒன்றாக தங்கி இருக்கிற Yes. ஆண்களும் பெண்களும் இருக்கிறார்கள், அவங்களால தேசம் நிறைந்திருக்கிறது. Yes.
couples living together without marriage. திருமணம் இல்லாமல் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து வருகிறார்கள். Meanwhile, more and more children are born to single mothers. அது மாத்திரமல்ல, திருமணம் ஆகாத ஸ்திரீகளுக்கு பிள்ளைகள் பிறக்கப்படுகிறதான ஒரு வேளையில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Yes. Now, all these things are happening in most developed, advanced, educated societies. இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கிறது, அது வந்துட்டு படிப்பறிவுள்ள, அதே போல முன்னேற்றம் உள்ள நாடுகளில் உள்ள ஜனங்களோட மத்தியில் இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு. It's not among the uneducated or the illiterate. படிப்பறிவு இல்லாத பேதைகளோட மத்தியில் இந்த காரியங்கள் நிகழ்கிறது இல்லை. And most of these things are happening in those so-called Christian countries. இந்த காரியங்கள் அதிகமாக நடந்து வருகிறது கிறிஸ்தவ நாடுகளில் தான். No denying that the landscape of marriage and family has changed radically over the last couple of centuries. திருமணம் குடும்பம் இந்த காரியங்கள் கடந்த ஒரு சில நூற்றாண்டுகளாக பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. So the apparent failure of marriage is very very visible today. திருமணத்தில் உள்ள ஒரு தோல்வி அது மிக தெளிவாக இன்னைக்கு காணப்படுகிறது. In other words, marriage is becoming more irrelevant today. இன்றைக்கு திருமணம் வந்துட்டு அது பொருந்தாத ஒன்றாக மாறி இருக்கிறது. That's what we see in the world today. அதுதான் நாம் இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். But when we turn to God's word, ஆனால் தேவனோட வார்த்தைக்கு நேராக நாம் வரும்பொழுது, marriage is something which God has instituted. திருமணம் என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. Created by God as something sacred. தேவன் பரிசுத்தமான ஒன்றாக அது உருவாக்கி இருக்கிறது. You know, we read in the book of Hebrews, எபிரேயர் புத்தகம் chapter 13, அதனுடைய 13வது அதிகாரம். If you have a Bible, you can turn with me. உங்களிடத்தில் வேதாகம் இருந்தால் தேவ செஞ்சு திருப்பி அதை வாசிப்போம். The word of God says, marriage, verse 4, marriage is honorable in all, and the bed undefiled, but whoremongers and adulterers God will judge. விவாகம் யாவருக்குள்ளும் கணமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாதாயும் இருப்பதாக, வேசிக்கொள்ளரையும் வெபிசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். So God's word is very clear that God has instituted marriage and he considers it as holy. திருமணம் தேவன் ஏற்படுத்தினார், தேவன் அதை பரிசுத்தமானதாக பார்க்கிறார். Yes. The word of God says it's a covenant relationship between a man and a woman. ஒரு ஸ்திரீக்கும் புருஷனுக்கும் இடையில் உள்ள ஒரு உடன்படிக்கைக்குரிய உறவு. Based on their public vows that they make to one another before God and others, and it's a vow for a lifetime of faithfulness. தேவனுக்கு முன்பாகவும் சபையாருக்கு முன்பாகவும் அறிக்கையிடுகிற, தேவனுக்கு முன்னாடி அவர் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கையோடு இணைந்த ஒன்றாக திருமணம் இருக்கிறது. God designed marriage to be a picture of himself. திருமணத்தை வந்துட்டு தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு சித்திரமாகவே தேவன் உருவாக்கியிருக்கிறார். நான் அதை விவரித்து சொல்ல போகிறதில்ல, அந்த காரியத்தை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். Marriage is a picture of God as Trinity. திருமணம் என்பது தேவனோட திருத்தத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. Yes, marriage is a picture of God and his church, his people. அதேபோல தேவனுக்கும் சபைக்கும் உள்ள உறவை வெளிப்படுத்துகிறதாக திருமணம் இருக்கிறது. Christ is a picture of Christ. Marriage is a picture of Christ and the church. திருமணம் கிறிஸ்துவையும் சபையையும் குறிக்கிறதாக இருக்கிறது. This is what the word of God says. தேவனுடைய வார்த்தை இவ்வாறு கூறுகிறது. So when man would mess with marriage, மனிதன் திருமணத்தோடு விளையாட ஆரம்பிக்கும் பொழுது, we destroy the picture,
the perfect picture that God has drawn. தேவன் தயாரித்த வரைத்த அந்த பூரணமான சித்திரத்தை தான் நாம் சிதைக்கிறோம். You know, God has given marriage to teach us about himself. Now that's very, very deep. திருமணத்தின் மூலமாக தேவன் தம்மையே வெளிப்படுத்த இல்லனா தம்மையே அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். So Sam and Diksha, please note down these things, and the times will come when God will help you to understand this more deeply. இன்னைக்கு கேட்கிற இந்த காரியங்களை நீங்கள் எழுதி வையுங்கள். இந்த காரியங்கள் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் வரும்போது அது உங்களுக்கு தேவைப்படும். Yes, now I would like to bring specific things to us in another few minutes. நான் ஒரு சில நிமிடங்கள்ல இன்னும் குறிப்பிட்ட ஒரு சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கிறது. Now we are living in the end times, as we have heard quite often. நாம அநேக வேளையில கேட்டது போல நாம இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Which would mean that we are living the times of the restoration of all things. எல்லா காரியங்களையும் தேவன் சீர்திருத்தம் செய்கிறதான ஒரு வேளையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Now we as God's people, தேவனுடைய ஜனங்களாக நாம், who know that we have been saved, ரட்சிப்பை அடைந்த நாம், and called according to his purpose, தேவனுடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்ட நாம், must move on and experience this restorative work of God in these present times. தேவனுடைய செயல் முன்சென்று தேவன் செய்கிற இந்த சீர்திருத்தத்தின் கிரியை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். You know, God is restoring his church. God is restoring everything, even including marriage and families. தேவன் சபையை வந்துட்டு இந்த நாட்கள்ல சீர்திருத்துகிறதும் அதே போல திரும்பி கொண்டு வருதுமான இடத்துல இருக்கிறார். அதே போல திருமணத்தையும் அவர் அந்த இடத்துக்கு கொண்டு வர விரும்புகிறார். That means we must move into the depths of even this calling and purpose of God in these end times. இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய அழைப்பிலும் தேவனுடைய நோக்கத்திலும் நாம் அதனுடைய ஆழங்கள் கடந்து செல்ல வேண்டும். You know, so I want to encourage both of you to keep your hearts open as you will covenant after some time, wherein you will confess that you will be open to God as God will reveal unto you God's purpose. ஆகையால் நீங்கள் இருவர்களும் உங்களுடைய இதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக திறந்து வைக்க வேண்டும். தேவனுடைய நோக்கங்களை அவர் படிப்படியாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Yes, marriage is not something merely natural. திருமணம் இயற்கையான ஒன்று மாத்திரம் அல்ல. Not just for natural needs. அது இயற்கையான தேவைகளில் மட்டும் மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல. In the eyes of God, marriage is spiritual and then natural. திருமணம் தேவனை பொறுத்தவரைக்கும் அது இயற்கையானதை விட ஆவிக்குரியதாக இருக்கிறது. And as you both have shared in your testimonies, நீங்கள் இருவர்களும் உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டபடி, you both have prayed and sought the Lord, நீங்கள் இருவர்களும் தேவனுடைய முகத்தை தேடி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டீர்கள். And as you have expressed in your testimony, உங்களுடைய சாட்சியில் அதை நீங்கள் அறிவித்தீர்கள். You have presented yourself today to be joined together by the Lord. இன்றைக்கு கர்த்தரால நீங்கள் இணைக்கப்படும்படியாக கர்த்தர் சமூகத்தில் உங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். As I have always said in the past, நான் கடந்த நாட்கள் எல்லாம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டது போல, that which begins at the altar of God, கர்த்தருடைய பலிபீடத்தின் மேல் ஆரம்பிக்கிறதான காரியம், must continue to remain on the altar of God. அது வந்துட்டு தேவனுடைய அந்த பலிபீடத்தின் மேல் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். And it shall find its fulfillment right on the altar of God. அப்படி நம்ம தொடர்ந்து நிலைத்திருக்கும் பொழுது அதனுடைய அந்த நிறைவேறுதலும் அதே பலிபீடத்தில் தான் நடக்கும். Having said these few words, I want to take you on to a scripture in the book of Psalms 127, which is a very familiar scripture to all of us. இந்த காரியங்களை சொல்லிவிட்டு உங்களுடைய கவனத்தை சங்கீதம் 127 க்கு நேராக திருப்ப விரும்புகிறேன். Psalm 127, சங்கீதம் 127 and verse 1. அதனுடைய ஒன்றாவது வசனம், Except the Lord build the house, they labor in vain that build it. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம். Except the Lord build the family, கர்த்தர் ஒரு குடும்பத்தை கட்டாவிட்டால், you know, their labor, they labor in vain that build
it. அவர்களுடைய பிரயாசம் விருதா. Yes. And therefore I want to say to both of you, ஆகையால் உங்கள் இருவரிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், you know, God will hold you both responsible. ஆகையால் தேவன் உங்களை இருவரையும் இந்த காரியத்தில் பொறுப்புள்ளவர்களாக for the conditions of your family life. உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்புடையவர்கள். தேவன் அந்த பொறுப்பின் இடத்தில் உங்களை நிறுத்துவார். It is not enough to do the will of God in marriage. நீங்கள் திருமணம் செய்யும் போது மட்டும் தேவ சித்தம் செய்கிறது போதுமானதல்ல. But it is so important to keep the purpose of your marriage always in view. ஆனால் இந்த திருமணத்தின் நோக்கத்தை எப்பொழுதும் உங்களுடைய கண்கள் முன்பில் வைத்துக் கொள்ள வேண்டது அவசியம். Yes. If it is built according to God's divine pattern, தேவனுடைய மாதிரியின்படி அது நல்லது. If it is built according to his pattern, கர்த்தருடைய மாதிரியின்படி அது கட்டப்பட்டதானால், then his glory will fill it. நிச்சயமாக அந்த திருமண வாழ்க்கை கர்த்தருடைய மகிமை நிரப்பு. If it is not built according to God's pattern, ஆனால் தேவனுடைய மாதிரியின்படி திருமண வாழ்க்கை கட்டப்படாவிட்டால், then you are wasting your time. That's what the Lord says. அப்படியானால் நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்குகிறீர்கள். அதுதான் தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. You know, today many are wasting their time. அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள். Because the pattern is wrong. ஏனென்றால் அந்த காரியத்தில் மாதிரி தவறானதாக இருக்கு. So I'm very encouraged by your testimony. ஆகையால் உங்களுடைய சாட்சியினால நான் மிக உற்சாகம் அடைந்தேன். But remain, the responsibility is now to have the pattern as you begin your family life. ஆனால் நீங்கள் உங்களை திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கும் பொழுது மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், அந்த தேவனுடைய மாதிரியை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். Yes. And without the divine pattern, அந்த தெய்வீக மாதிரி இல்லாவிட்டால், everything that we labor for, even as husband and wife, is all in vain. கணவனும் மனைவியாக நீங்கள் செய்யக்கூடிய பிரயாசங்கள் எல்லாம் விருதாவாக மாறும். Yes. Wasting your time. உங்கள நேரத்தை நீங்கள் வீணடிப்பீர்கள். And all your labor is in vain. உங்களுடைய பிரயாசம் எல்லாம் விருதா. You can sit up all night. நீங்க இரவில் தூங்காமல் இருக்கலாம். And worry all night. இரவு முழுதும் கவலைப்படலாம். Worry about all you want to worry about. எதை குறித்தெல்லாம் நீங்க கவலைப்படணுமோ அதை குறித்தெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். And it will be all useless. அதெல்லாம் பிரயோஜனமற்றது. You know, I am seeing it. நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன். Even those who married in our own fellowship. நம்மட fellowshipல திருமணம் பண்ணவங்களோட வாழ்க்கையில நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். Let me be very honest in telling this. நான் இது உங்களிடத்துல I don't want to be a hypocrite. சொல்ல விரும்புகிறேன். But it's a reality. அநேகர் தங்களோட வாழ்க்கையில் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையாக இருக்கிறது உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். Sorry brother. When the pattern is wrong, நம்மட வாழ்க்கையில் மாதிரி தவறாக இருக்கும் பொழுது, then everything is just waste of time. நம்மட வாழ்க்கையில் செய்யற அனைத்தும் அது நேரம் வீணாக்குகிற காரியமாக மாறும். The whole night, but of no use. இரவு முழுதும் கவலைப்படலாம், ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. Oh, you can spend all your effort all in vain. உங்களுடைய எல்லா பிரயாசத்தையும் நீங்கள் எடுத்தாலும் கூட, one can spend all his or her lifetime. ஒருவன் இல்லைன்னா ஒருவள் தன்னோட வாழ்க்கை முழுவதும் அதில் செலவிடலாம். And when they get to the end of their life, ஆனால் அவங்களோட வாழ்க்கையின் முடிவில் வரும் பொழுது, they would have saved their soul but lost their life. அவர் தங்களோட வாழ்க்கையில தங்களுடைய ஆத்மாவே பாதுகாத்து கொண்டு ஜீவனை இழந்து விடுவார்கள். Yes, lost a life. ஜீவனை இழந்து விடுவார்கள். As we read, to make it a little clear to us, இதை உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தும்படியா. Yes, please turn with me to 1 Corinthians. 1 Corinthians chapter 3. அதனோட மூன்றாவது அதிகாரம்.
First Corinthians chapter 3 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் and verse 13 அதனோட 13வது வசனம் Paul says here every man's work shall be made manifest for the day shall declare it because it shall be revealed by fire and the fire shall try every man's work of what sort it is 13வது வசனத்துல பவுலடியார் இவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும் ஏனெனில் அது அக்னியினால வெளிப்படுத்தப்படும் அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும் If any man's work abide which he hath built thereupon he shall have a reward receive a reward verse 14 14வது வசனம் அதன் மேல் ஒருவன் கட்டினது வெந்து போனால் 15வது வசனம் அவன் நஷ்டம் அடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அது if any man's work shall be burnt he shall suffer loss but he himself shall be saved yet so as by fire அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியே பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான் You know there are many lives you know we see that they're wasting their time and energy and that everything will burn away in the day of the Lord அநேகர் தங்களோட வாழ்க்கையில அவருடைய ஜீவியத்தையும் அவருடைய பலத்தையும் விருதா செலவிடுகிறார்கள் Yes and so this is God's word இது தேவனுடைய வார்த்தை we read again in Jeremiah chapter 23 மறுபடியும் எரேமியா 23வது அதிகாரம் yes turn with me to எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 23வது அதிகாரம் and verse 39 அதனுடைய 39வது therefore behold I will utterly forget you and I will forsake you and the city that I gave you and your fathers and cast you out of my presence which was verse 39 39வது வசனம் yes ஆதலால் இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு yes verse 40 And I will bring an everlasting reproach upon you and a perpetual shame which shall not be forgotten. மறக்கப்படாத நித்திய நிந்தையையும் நித்திய லட்சியையும் உங்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Now why is the Lord saying this? இது ஏன் கர்த்தர் இப்படி சொல்கிறார்? Because they have forsaken the ways of God. ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய வழியை விட்டு விட்டார்கள். You know so we need to realize one thing. ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் that pattern is very very important மாதிரி நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானதாக இருக்கிறது if your home is built according to the building code of the lord கர்த்தருடைய மாதிரியின்படியே கர்த்தருடைய அளவின்படியே உங்களுடைய குடும்பம் கட்டப்படுமானால் it will stand up under every pressure உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா அழுத்தத்தின் மத்தியிலும் அது நிலைத்து it will stand up against every heat உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா உஷ்ணத்திலும் அது நிலைத்திருக்கும் it will stand up against every wind and storm உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காற்றிலும் and எல்லா புயலிலும் அது நிலைத்திருக்கும் Sam rightly shared that in your testimony isn't it சகோதரன் build it on the rock சகோதரன் சாம் அதை அவருடைய சாட்சியில் பகிர்ந்து கொண்டார் கன்மலையின் மேல் அவர் கட்டவும் so if the house is to stand not only the rock is necessary the pattern is also necessary ஒரு காரியம் நாம் நினைத்துக்கொள்ள வேண்டும் எஸ் ஒரு வீடு நிலைத்திருக்க வேண்டுமானால் அதுக்கு வந்துட்டு கண்மலை மட்டும் போதாத மாதிரியின்படியே கண்மலையில கட்டப்பட So I want to encourage you both அகையில் இருவரையும் We thank God for the will of God which is the foundation உங்களோட வாழ்க்கையில் தேவ சித்தத்தை ஒரு அடித்தளமாக போட்டுக்கொள்ளுங்கள் But now you need the pattern to build the house. அந்த அடித்தளமாக தேவசித்தத்தை போட்ட பிறகு இப்பொழுது அதன் மேல கட்டுவதற்கு தேவனுடைய மாதிரி தேவையாக இருக்கிறது. Then only it can stand every kind of pressure, heat and storm and rain. அப்பொழுதுதான் உங்களோட வாழ்க்கையில் அது எல்லா அழுத்தத்தையும்
எல்லா உஷ்ணத்தையும் எல்லா போராட்டத்தையும் எல்லா காற்றையும் அதை எதிர்த்து நிற்க முடியும். And therefore I would like to say that This is a serious business. It's a serious commitment. ஆகையால் திருமணம் என்பது அது வந்துட்டு மிகவும் முக்கியமான சீரியஸான ஒரு காரியம். அது வந்துட்டு சீரியஸான ஒரு அர்ப்பணிப்பு. Sometimes people are very upset with me. ஒரு சில வேளையில ஜனங்கள் வந்துட்டு என்னிடத்துல ரொம்ப And many parents are upset with me. அவர்கள் ரொம்ப அப்செட்டா இருக்கிறார்கள். Many individuals are upset with me. ஒரு சில வேளையில ஊழியக்காரங்களும் என்னிடத்துல அப்செட்டா இருக்கிறார்கள். அது சொல்லலையே. Listen carefully. Now, why are they upset? Yeah. Everybody says, age is catching up. Age is catching up. எல்லாரும் சொல்றது திருமணத்துக்கு வயசாயிச்சு வயசாயிச்சு. Nobody thinks whether that person is fit to have a family life. ஆனால் not body. அந்த நபர் நல்ல கவனிங்க. Not age. வயசு இல்லை. நல்ல சரீர ஆரோக்கியம் இல்லை. அந்த ஆளுக்கு திருமணம் பண்ணக்கூடிய முதிர்ச்சி இருக்கிறதா? அதுக்குள்ள not a matter இருக்கிறதா? not a matter of six figure salary. இப்போ வந்துட்டு now these are the things the world would consider as qualification to get married. லட்சங்கள் சம்பளமா வாங்குறதெல்லாம் வந்துட்டு திருமணத்துக்குள்ள தகுதி அல்ல. Is he mature enough to build a family according to the pattern? Is she in a place to submit to God's pattern and seek the Lord together? அந்த நபர் வந்துட்டு தேவனோட மாதிரியின்படியே தன்னோட திருமண வாழ்க்கையை கட்டுவாரா? அதே போல அந்த மாதிரியின்படியே கட்டுவதற்கு கவனமா இருப்பாரா? So these questions sometimes can put you into deep troubles. இப்பேர்பட்ட கேள்விகள் அது உங்களை பிரச்சனத்துக்குள்ளாக்கி விடும். So my dear brothers and sisters, பிரிய சகோதர சகோதரி, as disciples of Jesus Christ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீடர்களான நீங்கள், saved according to his purpose, அவருடைய நோக்கத்தின்படி அழைக்கப்பட்ட நீங்கள், you know, we need to keep our eyes on the purpose of our salvation. நம்முடைய ரட்சிப்பின் நோக்கத்தின் மேல நாம் நம்முடைய கண்ணை வைத்துக் கொள்ள வேண்டும். Yes, our marriage must be centered in God and God's purpose. நம்முடைய திருமணமானது அது தேவனிலும் தேவ நோக்கத்திலும் அடித்தளம் கொண்டதா கொண்டதாக இருக்கும். It's a great responsibility. ஆகவே இது ஒரு பெரிய பொறுப்பு. It's a serious responsibility. இது மிகவும் முக்கியமான சீரியஸான ஒரு பொறுப்பு. Yes. And let me give you an incentive, you know, that a proper motivation to build according to the pattern has a great dividend. நான் இப்போ ஒரு காரியம் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Yes. தேவனோட மாதிரியின்படி உங்களோட திருமண வாழ்க்கை நீங்கள் கட்டுகிறீர்களானால் அதுக்கு ஒரு பலன் உண்டு. Yes. So as I said, I would like to share you the divine incentive and that a motivation for you to give yourself to the pattern of the Lord. தேவனோட அந்த மாதிரியின்படியே கட்டுகிறதற்கு தேவன் கொடுக்கிற பலனை குறித்து நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். And as we look into God's word, தேவனோட வார்த்தையில நாம் பார்க்கும் பொழுது, we see very clearly. தெளிவாக நாம் பார்க்கிறது. Let me just show you these examples from God's word. தேவனோட வார்த்தையில உள்ள உதாரணங்களை நாம் பார்க்கும் பொழுது, the book of Exodus. நாம் யாத்திராகம புத்தகத்துக்கு திரும்புவோம். Chapter 25. யாத்திராக புத்தகம். And you know where I'm taking you. You are very familiar. நான் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு தெரிந்த காரியங்களாக இருக்கலாம். You know, Exodus 25. யாத்திராகம 25வது அதிகாரம். You know, verse 8 and 9. அதனுடைய 8-9 வசனங்கள். And let them make me a sanctuary that I may dwell among them according to all that I shew thee after the pattern of the tabernacle and the pattern of all the instruments thereof
even so shall he make it. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின். So the Lord made it very clear to Moses. மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக என்று சொல்லி மோசே காரியங்களை தெளிவுபடுத்த. You know, the Lord gave the pattern of a dwelling place for the Lord unto Moses. தேவனுக்கு வாசம் செய்யும்படியாக அந்த வாசஸ்தலத்தோட ஒரு மாதிரியே தேவன் மோசேக்கு கொடுத்தார். You know, and then we read in Exodus chapter 40, there are many details, there's no time, I won't get into that, but I would like to show you this great incentive. இதே குறித்து அநேக காரியங்கள் விபரித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த காரியங்களை சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆகையால் யாத்திராகமம் 40வது அதிகாரத்திலிருந்தும் நம்ம பார்த்து நம்ம தேவனோட மாதிரியின் பற்றி படி கட்டும் பொழுது தேவன் கொடுக்கிற பலன் என்ன என்பதை நாம் பார்ப்போம். You know, chapter 40 and verse 34. 40வது அதிகாரம் 34வது வசனம். Yes. You know, so Moses finished the work, verse 33. Verse 34, then a cloud covered the tent of the congregation, the glory of the Lord filled the tabernacle. 33வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது தேவன் கொடுத்த மாதிரியின்படி அதை தட்டுமுட்டும்படி கரெக்டாக அவர் அதை கட்டி முடித்தார். அதுக்கு தேவன் கொடுத்த பலன் தான் 34வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை. Remember, if the pattern is followed, the Lord says, I will be there. நீங்கள் மாதிரியே பின்பற்றுவீர்களானால் நான் அங்கே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். You know, it's promised and it shall be. அது தேவனோட வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அவருடைய வாக்குத்தத்தின்படி அப்படியே இருக்கும். You know, and I want to give you a motivation, therefore. ஆகையால் உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். That if you would be serious and sincere to seek the pattern and build, மாதிரியை தேடி அந்த மாதிரியின்படி கட்டுகிற காரியத்தில் நீங்கள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த காரியத்தில் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தீர்கள் ஆனால் தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு பலன் அளிப்பார். Now turn with me to the book of First Chronicles 28. ஒன்று நாளாகமும் அதனுடைய 28. Yes. First Chronicles. Chapter 28 and verse 11. Then David gave to Solomon his son the pattern of the porch and of the houses thereof and of the treasuries thereof and of the upper chambers thereof and of the inner parlors thereof and of the palace and the place of the mercy seat. 1 Chronicles 28:11. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனுக்கு மண்டபமும் அதன் அறைகளும் அதன் பொக்கிஷ சாலைகளும் அதன் மேல் வீடுகளும் அதன் உள்ளறைகளும் கிருபாசன ஸ்தானமும் இருக்க வேண்டிய மாதிரியையும். Yeah, madriye. So we see here David, who received the pattern, gave to Solomon, who is to build the temple. ஆவியினால் தாவீது வந்துட்டு அந்த மாதிரியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த மாதிரியை வந்துட்டு தன்னோட மகனுக்கு தான் கொடுத்தார். Yes, and now Solomon is to build according to the pattern. இப்பொழுது சாலமோன் வந்துட்டு பெற்றுக்கொண்ட அந்த மாதிரியின்படி அதை கட்ட வேண்டும். Now there are a lot of scriptures there which speaks about the pattern, but for want of time we'll move on and we read in 2 Chronicles chapter 5. ரெண்டு நாளாகவும் அதனோட 5வது அதிகாரம் இந்த மாதிரியை குறித்து சொல்லப்படுகிற அநேக வார்த்தைகள் உள்ளதோட கடந்து நான் போக விரும்புகிறேன். ரெண்டு நாளாகவும் 5வது அதிகாரம் verse 13 and 14 அதனோட 13-14 it came even to pass as the trumpeters and singers were as one to make one sound to be heard in praising and thanking the Lord and when they lifted up their voices with the trumpets and the cymbals and the instruments and praise the Lord saying for he is good for his mercy endureth forever then the house was filled with a cloud even the house of the Lord avargal orumikka poorigalai oodi yes
ஏகசத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சகலத்தையும் துணிக்க பண்ணி கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறைய. So whether it was a tabernacle or the temple thereafter, when they were built according to God given pattern, His glory came in, His presence filled the temple. ஆலயமானாலும் தேவன் கொடுத்த மாதிரியின்படி அது கட்டப்பட்டு முடித்த பொழுது தேவனோட மகிமை அதை நிரப்பினது. Even so, you know, we see that the Lord has given orders, or he has revealed how his church ought to be built. அதே போலவே கர்த்தர் வந்துட்டு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளையின்படி எப்படி அவரோட சபையை கட்ட வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். You know, God has given his fivefold ministry in order to build his church. கர்த்தருடைய சபையை கட்டும்படியாக கர்த்தர் ஐந்து வித ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். Even so, God has given his word to build the homes, the natural families. அதே போலவே இயற்கையான ஒரு குடும்பத்தை ஒரு வீடை கட்டும்படியாகவும் தேவன் அவரோட மாதிரியை கொடுத்திருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். So I would like to share today to Sam and Deeksha, it is so important to turn to God's word. ஆகவே சகோதரன் சாமனிடத்தில் தீட்சா இடத்தில் நான் சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடத்தில் திரும்ப வேண்டது அவசியமாக இருக்கிறது. You know, it's God's word that has to guide you to build your home. உங்களோட வீட்டை கட்டும்படியாக தேவனோட வார்த்தையை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து தேட வேண்டும். God has a pattern for our life. தேவன் நம்மட வாழ்க்கைக்காக ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். I know today many families and homes do not have the promised glory. அநேக குடும்பங்கள்ல தேவன் வாக்குத்தத்தம் பண்ண மகிமை இல்லை. The glory is missing in many families. அநேக குடும்பங்கள்ல அந்த மகிமை இல்லை. That only tells us that somewhere his pattern has been forsaken. அது தெளிவுபடுத்துகிறது என்னவென்றால், எங்கேயோ தேவனோட அந்த மாதிரியை அவர்கள் விட்டு விட்டு. They have forsaken God's pattern and they have put in their own pattern. தேவனோட அந்த மாதிரியை விட்டுவிட்டு அவர்களோட சொந்த மாதிரியின்படி அவர்கள் கட்டுகிறார் என்பதை அது தெளிவுபடுத்துகிறது. You know, this is the greatest tragedy today among even born again believers. Forget the others. பிறக்கப்பட்ட விசுவாசிகளின் மத்தியில் இது உண்மையாக இருக்கிறது. Yes. Everybody would pray to Jesus. எல்லோரும் Everybody would read the word of God. எல்லோரும் தேவனோட வார்த்தையை வாசிக்கிறார்கள். Everybody would go to church. எல்லோரும் சர்ச்சுக்கு சபைக்கு போகிறார்கள். Everybody would go for Bible studies. எல்லோரும் வேதாகமத்தை கற்றுக்கொள்கிறார்கள். But when the pattern of God comes, ஆனால் தேவனோட மாதிரியின் காரியம் வரும்போது, that is substituted by logic and reason, and finally the result is the pattern has changed. தேவனோட மாதிரியை மாற்றி மனிதனுடைய யுக்திக்கும் புத்திக்கும் இடம் கொடுக்கிறார்கள். You know, and we are seeing that. அதை நாம் இன்னும் காண்கிறோம். The consequences where man's logic has come in, reason has come in, அந்த example of others have come in. அந்த யுக்தியானது என்னை கடந்து வந்திருக்கிறது. மற்றவர்களோட உதாரணத்தை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். Okay, Deeksha, Sam, remember these words. இந்த வார்த்தைகளை நினைவு கூற வேண்டும். Okay. So never go by logic and reason and considering others and this and that. Seek the Lord. நீங்க வந்துட்டு உங்களோட யுக்திக்கும் அதே போல உங்களோட புத்திக்கும் ஏற்றவாறு நீங்கள் நடக்க கூடாது. While that glory and that testimony is missing in many families, அநேக குடும்பங்கள்ல அந்த மகிமையும் அந்த கர்த்தருடைய சாட்சியும் you can see இல்லை. Glimpses of glory in other families where the pattern is really followed.
ஆனால் உண்மையாகவே தேவனோட மாதிரியை பின்தொடர்களோட வாழ்க்கையில அந்த மகிமையை அடையாளம் பார்க்க முடியும். I want to tell you, when I see that, I rejoice in my heart. அதை காணும் பொழுது நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Yes. Because God's pattern is built, and therefore God's family, the church, is also built. தேவனுடைய மாதிரியின்படி குடும்ப வாழ்க்கை கட்டப்படும் பொழுது குடும்பம் மாத்திரமல்ல தேவனுடைய வீடாகிய சபையும் கட்டப்படும். Remember, a weak family makes a weak church. பலவீன குடும்பங்கள் இருக்கும் பொழுது சபை பலவீனம் உள்ளதாக இருக்கும். So it's not a matter of money. It's not a matter of income. It's not a matter of this and that. It's a matter of following the pattern. Yes. நம்மட வாழ்க்கையில பணம் ஆஸ்தி இவைகள் உடைய ஒரு காரியம் அல்லது நம்மட வாழ்க்கையில தேவனுடைய மாதிரியை பின்பற்றுகிற காரியம். When I mention about the glory, நான் மகிமையை குறித்து உங்களிடத்தில் சொன்ன பொழுது, what I mean is the presence of the Lord, நான் அர்த்தப்படுத்துகிறது என்னவென்றால் அது தேவனுடைய in the family குடும்பத்தில், where the Lord can have his way, தேவனுக்கு அவரோட வழி குடும்பத்தில் கண்டடைய முடிகிறதா, the Lord can have that life in his people, அவருடைய ஜனங்களில் வாழ முடிகிறதா, the Lord can live in them, அவர்கள் தேவனால வாழ முடிகிறதா, fulfill his purpose progressively, அவரோட நோக்கத்தை தொடர்பாக அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற தேவனுக்கு இடம் இருக்கிறதா. And if we do not find that presence of the Lord or that freedom for the Lord within us to live in us and help us as a family, தேவனுடைய பிரசன்னத்திற்கு அதேபோல தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தங்கி இருப்பதற்கு அவருக்கு வந்துட்டு அந்த சுதந்திரத்தை நம்ம விட்டு கொடுக்கிறோமா? Yes. If we are doing that, if we are allowing the Lord to live in, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வாழும்படியாக நம்ம இடம் அளித்தோமானால், that means his purpose is progressing. அதனோட அர்த்தம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவனோட நோக்கம் முன்னேறுகிறது. Yes. You are obeying his voice. தேவனுடைய சத்தத்தை நீங்கள் அதுக்கு கீழ்ப்படிகிறீர்கள். Yes. You are following his blueprint. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த மாதிரியை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள். Yes. And I can give you a divine guarantee. It's not my guarantee. There are a lot of people giving their guarantee. இன்னைக்கு அநேகர் வந்துட்டு கேரண்டி எல்லாம் கொடுக்குறாங்க. நான் கொடுக்குற கேரண்டி அல்ல, ஆனா வந்துட்டு கர்த்தரோட வார்த்தை அளிக்கிற கேரண்டியா. He already said it before me. So I can tell you that there's a divine guarantee. தெய்வீகமாக தேவன் கொடுக்கிற ஒரு கேரண்டி இருக்கு. And that guarantee is the word of God. அந்த கேரண்டி வந்துட்டு தேவனோட வார்த்தையா. I can tell you one thing to both of you. உங்கள் இருவரிடத்தில் and to all the saints of God. பரிசுத்தவான் கிட்ட தான் காரியத்தை சொல்ல முடியும். He can never go wrong. தேவன் ஒருபோதும் தவறு. Neither his word. தேவனோட வார்த்தை ஒருபோதும் தவறு. You may think that everything is collapsing. இந்த உலகத்துல எல்லாமே இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. But his word will hold you. ஆனால் தேவனோட வார்த்தை உங்களை நிலைநிறுத்தும். I have only this to share with you, the guarantee of God's word. தேவனோட வார்த்தை உங்களுக்கு அளிக்கிற அந்த உறுதியை நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். I see many families. அநேக குடும்பங்கள்ல. Not only here, all over India and in other places. இங்க மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நான் பார்க்கிறேன். Material things, everything is there. But confusion, no real life of Christ. இயற்கையான காரியங்கள், ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லாம் உண்டு, ஆனால் குழப்பங்கள் இருக்கிறது. அங்க கிறிஸ்துவோட ஜீவன் இல்லை. And let me make it simple to you. இந்த காரியத்தை தெளிவுபடுத்தி சொல்ல விரும்புகிறேன். So listen very carefully. தயவு செஞ்சு கவனமாக கேளுங்க. You can either structure your home, your family after the principles of the word. கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களுடைய குடும்பத்தை அல்லனா உங்களுடைய திருமண வாழ்க்கையை கட்டலாம், இல்லாவிட்டால் or you can do it in violation to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு வார்த்தையை மீறி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டலாம். Yes. Now one of these things you can do. இந்த ரெண்டில் ஒன்று தான் உங்களால செய்ய முடியும்.
But many a time, many built by their ingenuity or skill or their knowledge of the carnal mind. அநேகர் தங்களோட மாம்சீக சிந்தைக்கு ஏற்றவாறு தங்களுடைய சொந்த புத்தியிலும் தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படியும் அவர்கள் காரியங்கள் செய்கிறார்கள். We can build, we can set aside அப்படி காரியங்களை நாம் கட்டலாம். தேவனுடைய கொள்கைகளை நாம் தள்ளி வைக்கலாம். தேவனுடைய கொள்கைகளை நாம் தள்ளி வைத்து கட்டலாம். And build by our knowledge, the knowledge of the carnal mind. நம்முடைய புத்தி, நம்முடைய ஞானத்தின்படி, இயற்கையான மாம்சீக ஞானத்தின்படி காரியங்களை கட்டும். You know, lot of things are happening today. இன்னைக்கு அநேக காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. And I see that, you know, many people today, many young people in the Lord, they are lacking real faith. அநேக வாலிப சகோதரர்களுடைய சகோதரிகளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு அவர்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கு. I think their faith is more in the pay packet. அவர்களுடைய விசுவாசம் அதிகமாக கிடைக்கிறது or in their job or many other things. அப்படி மற்ற அநேக காரியங்கள் அவருடைய விசுவாசம் அல்லனா அவர்களுடைய நம்பிக்கை காணப்படுகிறது. You know, and so we see many are now turning to their intellect, their carnal mind, which is hostile to God's word. அப்படி அவர்கள் அவர்களை புத்திக்கும் அவர்களுடைய இயற்கையான ஞானத்திற்கும் இடம் அளித்து கர்த்தருக்கு விரோதமான ஒரு நிலையில கடந்து வருகிறார்கள். You know, in the world, one thing that I commonly hear is this. உலகத்தில் சாதாரணமா பொதுவாக சொல்லப்படுகிற காரியம், Oh, brother Joy, you are so lucky. Have you heard this about you? உங்களை வாழ்க்கையில ரொம்ப லக்கியா இருக்கிறாங்க, பாக்கியமா பாக்கியம் உள்ளவங்களா இருக்கு. You know, you are so lucky, and then they go on telling a lot of other things. அது சொல்லிட்டு அநேக காரியங்களை சொல்றாங்க. And I know that you also have heard it plenty of times in your life. உங்களை வாழ்க்கையில இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். For God's peoples, தேவனுடைய ஜனங்களுக்கு, we are never lucky. நம்மட வாழ்க்கையில நாம் ஒருபோதும் லக்கி இல்ல. This is the way of the world. இது உலகத்தினுடைய வழி. They of the world, the way of the world and the system of this world. அது உலகத்தினோட வழியும் உலகத்தின் ஒழுங்குமாக இருக்கிறது. Yes. And then they say, we can only hope for the better. அதுக்கு பிறகு அவர் இப்படி சொல்றாருல, நம்ம நன்மையானதை எதிர்பார்க்கலாம், அதான் செய்ய முடியும். And when people say to me, you can only hope for the better, I tell them, I am living in a better day. When they tell me you can only hope for a better day, I tell them I am already living in a better day. இன்னொரு நல்ல நாளுக்காக எதிர்பார்த்து கொண்டு வாழலாம்னு ஒருவர் சொல்லும்போது நான் சொல்றது என்னவென்றா, yes, நான் அந்த நல்ல நாள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறேன். How many of you believe that we are living in better promises? தேவன் கொடுத்த மேன்மையான வாக்குத்தத்தங்கள் நீங்கள் வாழ்கிறீர்கள் என்று நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? We are living in a better day because we are living on better promises, as we read in the book of Hebrews. தேவனோட வார்த்தை சொல்லுகிறபடியே நீங்கள் ஒரு மேன்மையான நாள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏன்னா மேன்மையான வாக்குத்தத்தங்களுக்கு உங்களை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. We are living in a better day because we are having better promises to obey and live today. நம்மட வாழ்க்கையில நாம் மேன்மையான ஒரு நாள்ல இருக்கிறது காரணம் என்னவென்றால், I want to challenge you. மேன்மையான தேவனோட வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். I want to challenge you, my dear Sam and Deeksha. And to all others, of course, this challenge. நான் சொல்ல விரும்புறது என்னவென்றால், we can live in a better day in a world where things are really going down day by day. இந்த உலகத்துல காரியங்கள் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிற இந்த வேளையில, yes, அந்த மேன்மையான தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு நம்மளை கொடுத்து மேன்மையான ஒரு நாள்ல இன்னைக்கு நம்ம வாழ முடியும். Yes, today we are living in a better day. We are not looking or hoping for a better day. We are living in a better day because we are obeying the principles of better life and living in those principles. ஒரு மேன்மையான வாழ்க்கைக்குள்ள மேன்மையான வாக்குத்தங்களுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழ்கிறதுனால ஒரு மேன்மையான நாளுக்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இல்லை, ஆனால் ஒரு மேன்மையான நாள்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Please don't go by the phrases of this world.
இந்த உலகத்தில் உள்ளவர்கள் சொல்ற பேச்சின்படி போகாதீங்க. ப்ளீஸ், we have better promises, we are living in a better day because we are living on better promises and we are obeying those promises today. நம்மளோட வாழ்க்கையில ஒரு மேன்மையான நாள் இருக்கிறது, ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்கிறது. ஏனென்றால் தேவன் மேன்மையான வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கான். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால அது மேன்மையான வாழ்க்கைக்கு நேராகவும் மேன்மையான நாளில் நம்ம கொண்டு வருகிறதாக இருக்கு. May God help you both. தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். Today many do not have faith in the Lord. இந்த அநேகருக்கு தேவனில் விசுவாசம் இல்லை. Yes. You know, we must trust the Lord and His word. நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். And as I said, if we go by His pattern, நாம் அவருடைய மாதிரியின்படி போவோமானால், then He is our sustainer and preserver and keeper. அவர் நம்மை பாதுகாக்கிறவரும், அவர் நம்மை நிலைநிறுத்துகிறவரும், அவர் நம்மை போஷிக்கிறவருமாக இருப்பார். Yes. You know, if we would, as I said, we live on better principles. தேவனுடைய மேன்மையான கொள்கைக்கு நம்ம கொடுத்து நம்ம வாழ்வோமானால், if we would put a particular principle or a particular word into action in our lives, நம்மட வாழ்க்கையில குறிப்பிட்ட தேவனுடைய வார்த்தைக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் நம்ம ஒப்பு கொடுத்து செயல்படுவோமானால், put into action, செயல்படுவோமானால், walk in it, அதில் நடப்போமானால், begin to obey it, அதுக்கு கீழ்ப்படிவோமானால், I want to tell you, you will automatically find the solution. அப்பொழுது நீங்கள் தானாகவே காரியங்களுக்கு ஒரு solution பெற்றுக்கொள்வீர்கள். Yes, because the word in itself has the power to solve that problem. உங்கள வாழ்க்கையுள்ள பிரச்சனத்தை தீர்த்து கொள்ளக்கூடிய வல்லமை தேவனோட வார்த்தைக்கு இருக்கிறது. The word of the Lord has, you obey it and that word will bring you to the solution. உங்களோட வாழ்க்கையில வார்த்தைக்கு நீங்க கேள்விப்படும் பொழுது அது வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில ஒரு தீர்வை கொண்டு வரும். But many a time we won't do it. ஆனால் நாம் அநேக வேளைகளில் செய்யறது இல்ல. Because we are too proud to obey God. நாம் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். We are too lazy to obey the Lord. இல்லனா தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படுவது நாம் வந்துட்டு சோம்பேறிகளா இருக்கு. You know, people are too stubborn to obey the Lord. இல்லாவிட்டால் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிய கடின இருதயம் உள்ளவர்களாக தேவஜனங்கள் இருக்கிறார்கள். So if one wants to walk in defeat, go ahead and live the way one wants to live. நீங்கள் தோல்வியில் வாழ விரும்புகிறோமானால், தோல்வியில் முன்செல்ல விரும்புகிறோமானால் அப்படியே போங்க. You know, many a time they choose their way, they are too proud, they are too stubborn that they cannot humble themselves and obey the word of the Lord. அநேகர் தங்களோட வாழ்க்கையில வந்துட்டு தங்களோட விருப்பத்தை தெரிந்து கொள்கிறார்கள், தங்களை தாழ்த்துவதற்கு அவர் மனதில் இல்லாமல் தங்களை கடினப்படுத்துகிறார்கள். Yes. தேவனோட வார்த்தை கீழ்ப்படி அவர்கள் மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். Yes. So you have chosen it. அதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். And you have to walk in it. நீங்கள் you have chosen that way, you walk in it. நீங்கள் அதை தெரிந்து கொண்டதில் நடக்கிறீங்க. Yes. And yet many a time people put all the blame on God. அப்படி இருந்தோம் அதுக்கெல்லாம் ஜனங்கள் கர்த்தரை குறை சொல்கிறார்கள். People plan it. ஜனங்கள் திட்டமிடுகிறார்கள். They do it. அவர்கள் செய்கிறார்கள். And then things go so wrong. Then they say, Lord, why you did not stop me? அதுக்கு பிறகு காரியங்கள் தவறாக போக ஆரம்பிக்கும் அவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீர் ஏன் எங்களை தடை செய்யல? All the blame is on God. எப்பொழுதும் we can choose a way of victory or a way of defeat. நம்மட வாழ்க்கையில் நாம் வெற்றியின் பாதையை தெரிந்து கொள்ளலாம், இல்லனா தோல்வியின் பாதையை தெரிந்து கொள்ளலாம். You can be living in a place of peace and rest. உங்கள வாழ்க்கையில சமாதானத்தோட இளைப்பாறுதல் இடத்துல உங்களால இருக்க முடியும். Or you can choose the way of restlessness and
பீஸ்லெஸ்னஸ் இல்லாவிட்டால் சமாதானமின்றி இளைப்பாறுதல் இன்றி உள்ள ஒரு வாழ்க்கை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். So we can have it. நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள அதை நீங்க பெற்றுக்கொள்ள. Remember, as we have known it very much in our lives, you can be nothing other than what you choose. நாம அநேக வேளையில கேட்டுள்ளதால நமக்கு தெரிந்த இந்த வார்த்தையின்படி நான் இதை உங்களிடத்துல சொல்ல விரும்புறேன். நீங்க என்ன தெரிந்து கொள்கிறீங்களோ அதுதான் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. So do not bring in your carnal mind and neutralize the word of God. ஆகவே மாம்சீக சிந்தைய கொண்டு வந்து தேவனோட வார்த்தையை செயலற்றதாக மாற்ற வேண்டாம். You know, today, இன்றைக்கு I want to encourage both of you. உங்களை இருவரையும் நான் உற்சாகப்படுத்த. You should have faith. உங்களுக்கு விசுவாசம் தேவை. To build according to the pattern. கர்த்தர் மாதிரியின்படி கட்டுகிறதுக்கு உங்களுக்கு விசுவாசம் தேவை. And that the Lord will also bless you in your married life. அப்பொழுது தேவன் உங்களை திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். Today I have seen this. இன்னைக்கு நான் இதை பார்க்கிறேன். Many young couple, they don't want to have more than one child. அநேக I am touching a nerve today. அநேக வாலிப தம்பதிகள் தங்களோட வாழ்க்கையில் ஒரு குழந்தை போதும் சொல்றாங்க. Please don't do that. அதை நீங்க செய்ய கூடாது. God, let God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். And let there be many around your dining table. In the modern language. உங்களோட You know, it's so sad. மேசே சுற்றி ஒலிவு கன்றுகளை போல உங்களோட பிள்ளைகள் இருப்பதாக. You said the right words in Tamil. I said a modern translation. Anyway, you know, from where did you get this? From where did you get this? இது எங்க இருந்து கிடைக்கிறது? It's not in the word of God. தேவனோட வார்த்தையில அப்படி இல்ல. Please. தேவன் உங்களுக்கு உதவி. Don't borrow from the world its philosophy. உலகத்திலிருந்து அந்த philosophy நீங்கள் we are living in some times to raise up even one is difficult. They don't have even one. அதை நீங்கள் விலைக்கு வாங்க வேண்டாம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளையே வளர்த்துறது கஷ்டம், அதனால ஒன்றும் கூட இல்லை. ஐ நோ சம் ஆஃப் யூ ஆர் நாட் வெரி ஹாப்பி வித் மீ, இட் டசன்ட் மேட்டர். ஐ ஆம் நாட் கோயிங் டு லூஸ் மை ஜாப் எனிவே. நவ லிசன், நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். லிசன், நான் சொல்ல வரும்றேன். லிசன் கேர்ஃபுல்லி, தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. வேர் இஸ் யுவர் ஃபேத்? எங்க உங்களோட விசுவாசம்? வை டு யூ பிரிங் த கார்னல் மைண்ட் ஹியர்? ஏன் மாம்சீக சிந்தையை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள்? The joy, where are you going today? Are you going to get them married? Yes, I'm surely. These two lives are going to be joined undoubtedly. Whether you remain or not, they will remain. I'm sure. Yes? Praise God. நீங்க எங்க நினைக்கலாம் சகோதரர், நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா உங்களை திருமணம் நடக்கும். ஆனா வந்து நீங்க எல்லாரும் போனாலே அவங்க ரெண்டு பேரும் இங்க தான். We see that, you know, we talk about God, we talk about great purpose of God, glory, but can't have more than one child. தேவனோட மகிமைய குறித்து, தேவனோட பெரிய கடைசி கால நோக்கத்தை குறித்து எல்லாம் பேசுறாங்க. ஆனா ஒரு குழந்தைக்கு மேல தங்களோட வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் இல்ல. Saints, listen carefully. தயவு செஞ்சு கவனமா கேளுங்க. What I would like to share is, நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புறது by the pattern. Amen. Don't bring in this carnal mind. உங்களோட இயற்கையான புத்திய மாம்சீக சிந்தைய கொண்டு வர வேண்டாம். உங்களோட வாழ்க்கையில இந்த உலகத்தின் மாதிரியை கொண்டு வர. I know that you are going to ask me a lot of questions after this message. இந்த செய்தி கேட்ட பிறகு நிறைய கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். It doesn't matter. பரவாயில்லை. But I'm just sharing you. நான் உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள. Especially to my young brother and sister. என்னோட வாலிப சகோதரனுக்கு சகோதரிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். You know, you obey the word. கர்த்தரோட வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிங்க. And you will find things solved. உங்களோட வாழ்க்கையில் காரியங்கள் ஒரு தீர்வுக்குள்ளாக வருகிறது. That word will work. அந்த வார்த்தை கிரியை செய்யும். Amen. Where you need faith, it will produce faith. விசுவாசம் உங்களோட வாழ்க்கையில் இருந்தால் அது விசுவாசத்தை. So dear Sam and Diksha, firstly I am putting the responsibility on you both. முதலாவது சாம், தீக்ஷா, உங்கள் இருவர் மேலும் பொறுப்பை நான் கொண்டு வர விரும்புகிறேன்.
as you are being joined today. நீங்கள் இன்றைக்கு ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது, let that be a strong foundation. அது உங்களோட வாழ்க்கையில் ஒரு you say உறுதியான அடித்தளமாக, we are responsible. Amen. தொடர்ந்து நீங்கள் சொல்ல வேண்டும், நாங்கள் பொறுப்புள்ளவர்கள். We are responsible. நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கு. This home, this family, according to God. இந்த குடும்பத்தை, இந்த வீடே தேவனோட வார்த்தையின்படி கட்டுவதற்கு நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருப்போம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். It has been always like that, but people have changed it. தேவனோட வார்த்தையில் பார்க்கிறது எப்பொழுதும் அப்படிதான் இருக்கிறது என்றுதான். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் அதை மாற்றி விட்டார்கள். Secondly, இரண்டாவது, if you have taken the responsibility, பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களானால், it is your responsibility to walk in it as the Lord reveals to you his mind. தேவன் அவருடைய சிந்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுதில் அதில் நடக்கவும் நீங்கள் பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள். Yes, please. Okay, take on the responsibility, number one. Secondly, walk in it. பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த பொறுப்போட தேவன் வெளிப்படுத்துகிற அவருடைய சிந்தையில நடவுங்கள். And I want to tell you, as I said, it's the guarantee of the Lord. இப்பொழுது நான் தேவன் கொடுக்கிற உறுதிமொழியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். His workings, his peace will be your portion. கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய சமாதானம் உங்களோட பங்காக இருக்கு. It doesn't matter how sad the situation is. உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு துக்ககரமான சூழ்நிலைகள் இருக்கு. It doesn't matter how hopeless the problem is. ஒரு சில வேளைல உங்களோட பிரச்சனைகள் அவ்வளவு ஒரு நம்பிக்கைக்குரியது அல்லதா அல்லாததா இருந்தாலும், in what area is your need? உங்களோட தேவை எந்த ஒரு ஏரியாவில் இருந்தாலும், it doesn't matter how long that problem has been there. அந்த பிரச்சனை எவ்வளவு நாடி நீடித்தாலும், I can tell you one thing. எனக்கு ஒரு காரியம் சொல்ல முடியும். Walk in the word. தேவனுடைய வார்த்தையில நடவுங்க. Amen. And you will see that being solved. அந்த பிரச்சனை எல்லாம் ஒரு தீர்வுகளாக கொண்டு வரப்படும் என்று நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். God, as he reveals his purpose and will. தேவன் அவருடைய சித்தத்தை, நோக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது, let's be open, dear Sam and Diksha, to walk in it. அந்த வார்த்தையில் நடக்கும்படியாக சகோதரன் சாமு, சகோதரி தீட்சாவும் தங்களை வந்துட்டு தவிடு சாப்பிட்டு வாழ்றாங்க. அநேக குடும்பங்கள் தவிடு சாப்பிட்டு வாழ்றாங்க. தேவ வார்த்தையோட தானியத்தை சாப்பிடுகிறவர்களாக அவர்கள் இல்லை. The corn or the wheat is gone. அந்த கோதுமை மணி இல்லனா தானியம் அது போய் விட்டது. By logic and reason and everything, the wheat is gone. What remains is the husk. இந்த எல்லாம் அது போன பிறகு இருக்கறதுதான் பதிரு தான் இருக்கு. Yes. They are living therefore in pits and holes. அவர்கள் வந்துட்டு குழி குண்டுகளில் வாழ்ந்து வருகிறார்கள். And they are eating husks. You know the example of a man who ate husks in the Bible? இந்த தவுடு சாப்பிட்டது யாரும் தெரியுமா உங்களுக்கு? You remember that man? அந்த மனுஷன் உங்களுக்கு தெரியுமா? The prodigal son. கெட்ட குமாரன். Yes. பன்றிக்கு கொடுக்கிற தவுடு சாப்பிட்டார். Yes. You know, many are eating husks, not the word. இன்னைக்கு அநேகர் சாப்பிடுறது தேவனோட வார்த்தையின் தானியத்தை அல்ல, அவர்கள் தவுடு சாப்பிடுறது. Has got no life in it. ஒரு காரியம் நன்றாக புரிஞ்சுக்கொள்ளணும், தவிடு சாப்பிட்டீங்கன்னா அதுல ஜீவன் இல்ல. There's no real life in it. அதுல ஜீவனே இல்ல. That which அதுல போஷாக் இல்ல. Is the corn or the wheat that's gone. ஞாபகத்துல வைங்க, தவிடு சாப்பிடுற ஒரு காரியம் தவிடு காண்பிக்கிறது என்ன, தானியம் போச்சு, இது வெளியே இருக்கிற தோல் மட்டும்தான். The reason is they rejected the true word. தேவனுடைய உண்மையான வார்த்தையை நீங்கள் சோதித்து பார்த்தோமானால், but they're living on husks. Which they have made for themselves. அநேகர் தங்களுக்கன் உண்டாக்கி கொண்ட தவிடை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். Tired, worn out. அவர்களோட வாழ்க்கையில் அவர்கள் மிகவும் சோர்ந்து, feeding on something which has no germ of life. ஜீவன் அளிக்க கூடாத தவிடை சாப்பிட்டு போஷாக்கு இல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள். Following the expertise or the heathen philosophy. இந்த
புறஜாதியாருடைய philosophy எல்லாம் பின்பற்றி அவர்கள் வாழ்கிறார்கள். Rather than the wisdom of God. தேவனுடைய ஞானத்தை நம்புகிறதை விட. And therefore I want to encourage Sam and Deeksha. ஆகையால் தீட்சாவையும் அதே போல சாமையை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Don't follow the expertise of the heathen philosophy. ஆகையால் நீங்கள் புறஜாதியாருடைய philosophy எல்லாம் பின்பற்ற வேண்டாம். Yes. And if anyone finds himself and herself to be feeding on husk, I would like to say today, it's time to wake up. You see your family life. நீங்க இந்த தவுடு சாப்பிட்டு போஷாக் இல்லாம ஜீவன் இல்லாத பலவீனமா இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு நான் இன்னைக்கு எச்சரிக்கை கொடுக்க விரும்புகிறது என்னவென்றால், சாப்பிடுறதுக்கு தேவனோட வார்த்தையாகிய தானியம் இருக்கு. Of that place and go back to the father's house. நீங்க இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து அப்பா வீட்டுக்கு திரும்ப. And the man, the son said, I will go back to my father's house. நான் என்னோட பிதாவுக்கு திரும்புவேன்னு மகன் சொன்னவுடன். And there's a need for us to arise out of that ditch, go to the father and confess, Lord, you are my need in my life. நம்ம இன்னைக்கு இருக்கிற குண்டில இருந்து எழுந்து அப்பா வீட்டுக்கு திரும்பணும். And I know one thing. எனக்கு ஒரு காரியம் தெரியும். Every time you rise up and go to the father's house. நாம எழுந்து அப்பா வீட்டுக்கு போகும்போது. And meet the father. அப்பாவை சந்திக்கும் போது. You know what he will tell you? அவர் என்ன சொல்வாரோ தெரியுமா? Listen carefully. தயவு செய்து கவனமா. He will tell you, except the Lord build, you are building in vain. That's what the father will say. அப்பா சொல்வாரே. Yes. நீங்க வந்துட்டு அவருடைய சித்தத்தின்படி கட்டாவிட்டா நீங்க கட்டுறது விருதாக. And I want to say, his yoke is easy and his burden is light. கர்த்தர் வீடை கட்டாவிட்டால் உங்களுடைய பிரயாசம் விருதா என்ன அவர் சொல்லுவார். His yoke is easy and his burden is light. தேவனுடைய அந்த பாரம் அது வந்துட்டு லெகுவும் அவருடைய நுகம். But the scripture says the way of the transgressor is hard. ஆனால் தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, தேவனோட வார்த்தையை மீறுகிறவர்களோட வாழ்க்கை அது கடினமாக. His commandments are not grievous, Sam. And தேவனுடைய கட்டளைகள் அது கடினமானதல்ல. Remember always, God has our best interest in his heart. வேதனை குறையல்ல, தேவன் எப்பொழுதும் நம்முடைய நன்மையை கருதுகிறவராக இருக்கிறார். Yes. He is patient and merciful. அவர் இரக்கமுள்ளவர், அவர் பொறுமையுள்ளவர். At the same time, he is also relentless and ruthless to get his will and purpose fulfilled in our lives. ஆனால் ஒரு காரியம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் பொறுமையோடு இருந்தாலும் சாந்த குணத்தோடு இருந்தாலும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற காரியத்தில் அவர் கட்டாயம் உள்ளவராக. The Lord also knows there's a way that seemeth right unto us, but the end is distraction. அவருக்கு தெரியும், நம்முடைய கண்களில் நலமென்று தெரிந்து கொள்ள நலமென்று தெரிகிற ஒரு வழி இருக்கிறது, ஆனால் அது மரண வழி என்று அவருக்கு தெரியும். Yes, that's why. ஆகவே he may be sometimes ruthless in our lives. நம்மட வாழ்க்கையில் அவர் கட்டாயம் உள்ளவராக இருக்கிறார். And I can tell you both that you can save some heartaches in your life. உங்கள் இருவருக்கும் சொல்ல விரும்புகிறேன், தேவனோட வார்த்தைக்கு செவி கொடுத்தீங்கனால் ஒரு சில இருதய வேதனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். If you would begin right at the very outset of your union today to put your home in due order and the pattern of the Lord. உங்களை திருமணம் ஆரம்பிக்கிற இந்த நாள்ல தேவனுடைய மாதிரியின்படி, தேவனுடைய ஒழுங்கின்படி உங்களுடைய குடும்பத்தை கட்டுவீர்களானால், எஸ், அது வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக இருதய வேதனைகளை தவிர்க்க உதவும். And I want to tell you, you can really praise God. நீங்கள் இதை கேட்டீர்களானால் அது நலமாக. And you don't have to suffer needlessly like many. You don't have to suffer needlessly like many. You don't have to suffer without any reason. Yeah, without any reason. உங்கள வாழ்க்கையில வந்துட்டு தேவை இல்லாம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Yes, you don't have to suffer needlessly like many around you. உங்களுடைய
சுற்றுவட்டத்தில் உள்ள அநேகரை போல நீங்க வந்துட்டு தேவை இல்லாமல் கஷ்டப்பட வேண்டாம். On the contrary, if you disobey the word of the Lord, ஆனால் தேவ மறுபக்கம் நீங்க தேவனோட வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருந்தீர்கள், this call of God in your life, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அழைப்பை நீங்கள், the purpose of God in saving you, தேவன் உங்களை ரட்சித்த அந்த நோக்கத்தை, and bringing you together into a family life today, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குடும்ப ஜீவியத்துக்குள்ளாக இந்த நாளில் கர்த்தர் கொண்டு வருகிற அந்த நோக்கத்தை நீங்கள் நிராகரித்தீர்களானால், you will face the consequences, அதனுடைய பலனை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். You know, I have seen this happening many a time. பலபொழுது இது நடக்கிறது நான் பார்க்கிறேன். They are unwilling to obey the principles of God. தேவனுடைய கொள்கைகளுக்கு கீழ்ப்படி அவர்கள் மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். And situations build up in the family. குடும்பங்கள்ல சூழ்நிலைகள் நிலவுகிறது. And then call the leaders. அதுக்கு பிறகு தலைவர்களை அழைக்கிறார். And brother, please come. சகோதர வாங்க. Solve this problem. இந்த பிரச்சனையை தீர்த்து விடுங்க. We need you to help us. எங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய உதவி தேவைன்னு அவர் சொல்றார். They have been building up for years. அநேக வருடங்களா கட்டி கட்டி வராங்க. Now they want you to solve it in 5 minutes. இவ்வளவு கட்டி கட்டி பெருசா கட்டிட்டாங்க, என்னது 5 நிமிஷத்துல அதுக்கு தீர்வு வேணும்னு சொல்றாங்க. Please solve this problem, brother. சகோதர இந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணு. Things are going to be difficult. ரொம்ப கஷ்டமா இருக்கு brother. A problem which you built up over years of rebellion, ungalda vaazhgaiyila keelpadiyamaina aneega varadangala kattna prachana, and stubbornness, ungalda kadina tanmayinala uruvaakanaadu, denying the cross, keelpadidalla keelpadiyamainala siluveya maruthadanaala ungalda vaazhgaiyila vandadana andha prachana, never humbled to one another, never allowed the cross to work in their lives, வாழ்க்கையில தங்களை தாழ்த்தவும் சிலுவே கிரியை செய்ய அனுமதிக்காததனால, you have denied it all the time, அதை எப்பொழுதும் மறுதலித்தீர்கள். Rebellion, stubbornness, pride, disobedience has built it up over years. முரட்டாட்டம், கடினத்தன்மை, கீழ்ப்படியாம படிப்படியாக காரியங்களை கட்டுகிறது. You created it, அதை நீங்கள் உருவாக்கினீர்கள். Over the years, அநேக வருடங்களாக, and now God should solve it. இப்போ அது கர்த்தர் சால்வ் பண்ணனும் நீங்க விரும்பறீங்க. Saints of God, பரிசுத்தவான்களே, you know there's a great need for openness in God's people in these days to repent and turn to God's word. இந்த நாட்கள்ல தேவனுக்கு முன்பாக நம்மளுடைய ஜீவங்களை நாம் திறந்து கொடுத்து மனம் திரும்ப வேண்டது அவசியமாக இருக்கு. Yes, and so I want to say, I'm going to close very soon. நான் சீக்கிரம் முடிக்க விரும்பறேன். I want to say to both of you, my dear Sam and sister Deeksha. சாமினிடத்துல தீக்ஷா இடத்துல நான் சொல்ல விரும்புறது என்னவென்றால், the word is powerful. தேவனோட வார்த்தை வல்லமை உள்ளது. Walk in it. அதிலே நடவுங்கள். The word of God, the Bible, the scripture is more than a promise. வேத வாக்கியங்கள், தேவனோட வார்த்தை. You know, many a time we read in the Bible, it is written. It is written. அதுல நம்ம வாசிக்கிறதுல அதிகமாக காரியங்கள் உட்கொண்டிருக்கிறது. அதனால வேத வாக்கியத்தை சொல்றது எழுதப்பட்டிருக்கிறது. It is a contract. It is not just a promise. It's a contract. இது ஒரு வாக்குத்தத்தம் என்பது மட்டுமல்ல. இது ஒரு 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 கான்ட்ராக்ட். It is an agreement. இது ஒரு agreement. It's a covenant. இது ஒரு உடன்படிக்கை. Amen. Amen. And let us agree. ஆகையால் நாம் God has made an agreement. Let us agree with God. தேவன் நமக்கு ஒரு agreement கொடுத்திருக்கிறானா, கர்த்தரோடு நாம் சம்மதமுள்ளவர்களாக. Let us agree with the agreement. தேவன் நமக்கு கொடுத்த அந்த agreementஓடு நாம் சம்மதமுள்ளவர்களாக மாறுவோம். That we might live and live as he has promised. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணது போல தான் வாழ்வோம். We read in Amos chapter 3 and verse 3, how can two walk together except they be agreed? Amos 3rd adhigaram 3rd vasanathil ipdi vaasikkrom, irandu per oruvarodu oruvar ottukollamal eppadi ondraga nadakka mudiyum. Amen. So agree with God's word. Aganal devanoda vaarthayodu inaindu kollunga. And if you agree, unless two agree, how will they walk together?
இரண்டு பேரே இணைப்பு இல்லாம எப்படி ஒண்ணா நடக்கும்? So today many want to walk with God. அநேகர் தேவனோடு நடக்க விரும்புறாங்க. But no agreement with God. தேவனோடு இணைந்திருக்க விரும்புறாரு. So please understand, God's word is an agreement. Say, Lord, I agree. So finally, my dear Sam and Sister Deeksha, don't shift your responsibility to somebody else. சொல்ல விரும்புகிறது, உங்களுடைய பொறுப்பை மற்றுள்ளவர்கள் பொறுப்பை மற்ற யாருக்கும் விட்டுவிடக்கூடாது, மற்றவர்கள் மேல் நம்ம தள்ளிவிடக்கூடாது. God asked Adam, why did you do it? He said, this woman. ஆதாம் இடத்துல கேட்டாங்க, நீ ஏன்ப்பா சாப்பிட்டேன்னு கேட்டோன்னு சொன்னாங்க, இந்த இந்த ஸ்திரீ கொடுத்தாங்க நான் சாப்பிட்டேன். Shifted the responsibility. The responsibility was given to Adam. ஆண்டவர் பேசின வார்த்தை கீழ்படி அந்த பொறுப்பு ஆதாமுக்கு இருந்தது. Both of you, please take the responsibility. ஆகையால் நீங்கள் இருவரும் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். Second thing is to walk in it. Okay? தேவனோட வார்த்தையில நடக்கும்படியாக அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். Be honest with God. தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். And be honest with yourselves. உங்களிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருங்கள். And as a family. குடும்பமாக தனிப்பட்ட முறையிலும் பொறுப்புள்ளவர்களாக இருங்கள். Let us remove every mask. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா முகமூடிகளையும் தூக்கி போடுவோம். Right? We may find some, but remove it. இந்த முகமூடி அணிய வேண்டாம், தூக்கி போட்டுறணும். Those the apron of the fig tree which Adam and Eve used to cover themselves. ஆதாம் ஏவாளும் அந்த மரத்தினுடைய இலையினால தங்களுடைய நிர்வாணத்தை மறைக்க உபயோகப்படுத்தின அந்த இலைகள், you know, the garment of filthy rags that we did have at one time, we may bring back many a time that, remove them. நம்மட வாழ்க்கையில உள்ள அந்த கந்தை வஸ்திரத்தை எல்லாம் நம்ம வந்துட்டு தள்ளி விட்டுரும். I want to tell you one thing to both of you, any time you find any of these things, come to God. உங்கள வாழ்க்கையில இந்த காரியங்களை எப்பொழுதுங்களும் நீங்கள் சந்திப்பீர்கள், அந்த கர்த்தருடைய வாங்க. Yes. He always stands ready to forgive you. தேவன் உங்களை மன்னிக்க எப்போதும் தயாராக உள்ளவராக இருக்கிறார். Amen. He is always ready to forgive when we repent. நீங்கள் மனம் திரும்பும்போது மன்னிக்க அவர் தயார் உள்ளவராக இருக்கிறார். So we must be willing to change our minds. ஆகையால் நம்முடைய சிந்தையை மாற்ற நாம் தயாராக வேண்டும். Willing to repent and turn to God. மனம் திரும்பி நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். God is there to forgive you. அப்பொழுது நம்ம மன்னிக்க கர்த்தர் நமக்காக இருக்கிறார். And finally, கடைசியாக, the word of God will always work. தேவனோட வார்த்தை எப்பொழுதும், yes, அது வந்துட்டு செயல்படுகிறதாக இருக்கு. You would let it work. அதை செயல்பட நீங்க அனுமதித்தீங்க, அது செயல்படுகிறதாக இருக்கு. Amen. God's word will always work. தேவனோட வார்த்தை எப்பொழுதும் செயல்படுகிறதாக இருக்கு. We will let it. அதே செயல்பட நீங்கள் அனுமதித்தீர்கள். ஆனால் as we read in Hebrews, எபிரேயர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், his word is powerful and living. அவருடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளதாக இருக்கிறது. Amen. Amen. May God help you both. தேவன் உங்களுக்கு இருவரும். I'm going to stop here. நான் இங்க முடிக்க போறேன். And it's my prayer that God will help you both. உங்களுக்கு இருவருக்கும் தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். You know that you would take the responsibility. நீங்கள் இருவரும் பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். Walk in it. அதில் நடக்க வேண்டும். Stand up for his purpose. கர்த்தருடைய நோக்கத்துக்காக எழுந்து. Don't bring in the philosophy of this heathen world and the world outside there. இந்த புறஜாதியோட உலகத்தில் உள்ள காரியங்களை கடன் வாங்க வேண்டாம். But இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை நீங்கள் God's word will work and solve everything. உங்களோட வாழ்க்கையில உள்ள எல்லா காரியத்துக்கும் தீர்வு தேவனோட வார்த்தை, அது உங்களோட வாழ்க்கையில செயல்படும். And therefore be open. You are going to make your covenants wherein you will make a promise to God. As God will progressively reveal, you will obey it. Okay? இப்பொழுது வந்துட்டு நீங்கள் உங்களோட உடன்படிக்கை செய்ய போறீர்கள். தேவன் உங்களுக்கு அவரோட வார்த்தை வெளிப்படுத்தும் போது நீங்க கீழ்ப்படுவீர்கள். தொடர்ந்து தேவன் அதை வெளிப்படுத்துகிறவராக இருப்பார். We thank God for that. Shall we all stand up in presence of God? நாம் எல்லோரும் தேவசமூகத்தில் எழுந்து நிற்போம். Thank God for this time.
for his word. தேவனுடைய வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். Thank you Lord Jesus. Thank you Lord. Thank you. Loving Father, we thank you for your unchanging word. பரிசுத்த பிதாவே, உம்முடைய மாறாத வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Heavens and the earth will pass away, but not your word. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் உம்முடைய வார்த்தையோ அது மாறாது. You are the creator of heavens and the earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவன் நீர். As we confessed and sang and worshiped today, ஆண்டவரே, இந்த ஆராதனையில் நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிட்டது போல, for your own pleasure, O God. எல்லா காரியங்களையும் நீர் உம்முடைய ஆண்டவரே, your Lord over all things. நீர் எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தராக இருக்கிறீர். You constituted marriage. நீர் திருமணத்தை ஏற்படுத்தினீர். Lord, you constituted and instituted family. நீர் கர்த்தாவே குடும்பத்தை உருவாக்கினீர், அதை நீர் ஏற்படுத்தினீர். It all began with you in your heart. இவைகளெல்லாம் உம்மால ஆரம்பித்தது, உம்முடைய இருதயத்திலிருந்து ஆரம்பமானது. For your word today. இன்று நீர் பேசின வார்த்தைக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். You have the pattern with you. கர்த்தாவே, உம்மிடத்தில் அந்த மாதிரி இருக்கு. You have the pattern for our lives. எங்களுடைய ஜீவியத்துக்கு அந்த மாதிரி உம்மிடத்தில் இருக்கு. You have the pattern for our families. எங்களுடைய குடும்பத்திற்குள்ள அந்த மாதிரி உம்மிடத்தில் இருக்கு. You have the pattern for the church. உம்முடைய சபைக்காக உள்ள மாதிரி உம்மிடத்தில் இருக்கு. Oh God, help us. கர்த்தாவே, எங்களுக்கு உதவிச்சு. Help us. எங்களுக்கு உதவிச்சு. In these present times. இந்த தற்போதைய வேளை. The enemy is destroying families. குடும்பங்களே சத்ரு கர்த்தாவே உடைத்து போட்டிருக்கிறார். Lord, who have begun so well. நன்றாக ஆரம்பித்த families, the enemy has come in. அந்த குடும்பங்களுக்குள்ளாக சத்ரு கடந்து வந்திருக்கிறார். Your glory is not there. உம்முடைய மகிமை அங்கே இல்லை. Your presence is not there. உம்முடைய சமூகம் அங்கே இல்லை. Confusion, arguments, debates. குடும்பம் கர்த்தாவே குழப்பங்கள், வாக்குவாதம், பிரச்சனைகள் குடும்பத்தில் நிலவுகிறது. Somewhere the pattern is lost. கர்த்தாவே, அந்த மாதிரி இழந்து போனது. Our own pattern is coming. எங்களோட சொந்த மாதிரி வந்து விட்டது. Father, it's our prayer even tonight that there will be some who will turn to you and climb out of the pen and come unto you, Lord, saying, Father, forgive me. கர்த்தாவே, the Father would say to such ones even tonight in his love. பிதாவே, இந்த நாளில் ஒரு சிலர்கள் திரும்பும்படியாக நீர் உதவி செய்வீராக. வாழ்க்கை வீணாக்கின வாழ்க்கை விட்டு Father, help such ones to really come to the Father tonight. எழுந்து மண்டையில திரும்ப அவர்களுக்கு பிதாவே நீர் உதவி செய். No one will be too proud and in their hearts, but humble. கர்த்தாவே, you will grace, give grace to the humble. யாரும் பெருமையுள்ளவர்களாக இருக்காமல் தங்களை தாழ்த்தி கர்த்தாவே கிருபை பெற்றுக்கொள்ள உதவி செய். Help each one of us. எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய். Save our own lives. எங்களுடைய ஜீவியங்களை நீர் ரட்சிப்பீராக. According to the pattern. எங்களை வாழ்க்கையின் மாதிரியின்படியே கட்டப்பட உதவி செய். Help us to take responsibility. பொறுப்பேற்றுக்கொள்ள உதவி செய். And to walk in it. பொறுப்போடு நம்முடைய வார்த்தையில் நடக்க எங்களுக்கு உதவி செய். Father, help us. எங்களுக்கு உதவி செய். Lord, we want to specifically pray for Sam and Deeksha now. இந்த வேளையில சாமுகாவும் தீக்ஷாகாவும் ஜெபிக்க. Lord, what a wonderful word for them to lay as a foundation in their life. தாவே, தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளமாக போடுவதற்கு எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. Today they are bringing and presenting themselves, Lord. இன்னைக்கு கர்த்தாவே, உமக்கு முன்பாக தங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக in the Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தங்களுடைய வாழ்க்கை கட்டும்படியாக. Their family life. அவர்களை குடும்ப வாழ்க்கை கட்டும்படியா. Father, we pray your word will be the foundation. அவருடைய வாழ்க்கையின் அடித்தளம் உம்முடைய வார்த்தையாக இருக்க நீர் அவர்களுக்கு உதவி செய். This foundation of taking on responsibility, Lord. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொள்ளுகிறது அந்த குடும்ப அந்த அடித்தளத்தின் மேல கட்ட உதவி செய். Walk in it. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி நடக்கும்படியாக உள்ள அந்த பொறுப்போட கர்த்தாவே தங்களை ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு அடித்தளத்தை போட அவர்களுக்கு உதவி செய். The pattern of God. கர்த்தாவே, உம்முடைய மாதிரியை காண அவர்களுக்கு உதவி செய். We commit them into the loving hands. அவர்களை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். Father of glory. மகிமை தேவனே. It's our prayer they will experience that glory. அந்த மகிமை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Yes, Lord. Whether they have sad situations.
difficult situation, dukkamana soolnalalo, kadinamana soolnalalo, vedanayulla soolnalalo, difficult problems, kartave migavum prachnayana kaaryangal thangala vaazhgayil avar edirkondar, oru kaaryam thelivaga irukku, your presence, ummada samugam, your word, ummada vaartha has the answer. எல்லாத்துக்கும் commit Sam and Diksha into the loving hands. Sam and Diksha உம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். Dear Lord, we pray that your word and your Holy Spirit will join them even this evening. உம்முடைய வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும் இவர்களை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். Thank you Father, bless you. நன்றி பிதாவே. In Jesus name. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen.